ஹலோ விவாஸ். இரத்த வெள்ளத்தில் கதறிய ஜெயலலிதா அவர்கள், சசிகலாவின் கொடூர துரோகம். வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் குறித்து சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கையில் பல்வேறு தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 நாட்களுக்கு முன்னதாகவே காய்ச்சல் இருந்தது என்றும், அவருக்கு உடலில் பல்வேறு விதமான நோய்கள் இருந்தது, அது குறித்து உரிய மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை என்றும், ஜெயலலிதா அவர்களுக்கு நீரிழிவு நோய், இதய நோய், குடல் தொற்று நோய் என்று 3 விதமான நோய்கள் இருந்தது. அதற்கான மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறாமல் வெறும் பேராசிட்மால் மாத்திரை கொடுத்து வந்ததாகவும், அதற்கான உரிய மருத்துவ முறையை கொடுத்திருந்தால் அப்போதே ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் தேடி வீட்டிற்கு வந்திருப்பார் என ஆறுமுகசாமி ஆணையம் சொல்லியுள்ளது. மேலும் 2011 சசிகலாவை போயஸ் கார்டனிலிருந்து ஜெயலலிதா அவர்கள் வெளியேற்றினார். அன்றிலிருந்தே ஜெயலலிதா அவர்களை பழிவாங்கும் ஆட்டத்தை சசிகலா தொடங்கிவிட்டார் என்றும், அதனால்தான் அவர் உடல்நலத்தில் சசிகலா அக்கறை செலுத்தவில்லை. அப்போலோ மருத்துவமனை சிகிச்சை விஷயத்தில் சசிகலா நேரடியாக தலையிட்டு அவருக்கு உரிய மருத்துவ நிபுணர்களை வரவழைக்காமல் தடுத்துள்ளதும் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதிமுகவின் அப்போதைய தலைமைச் செயலாளரான ராம் மோகன் ராவ் ஆணையத்திடம் தெரிவித்த தகவல் ஆறுமுகசாமியையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அதில் ஜெயலலிதா அவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும், அவரை அறுவை சிகிச்சை அரங்கிற்கு கொண்டு செல்லாமல் வார்டில் வைத்தே உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தனக்கு மருத்துவர்கள் தகவல் அளித்தனர். உடனே வார்டில் நான் சென்று பார்த்தபோது ஜெயலலிதா அவர்கள் இரத்த வெள்ளத்தில் இருந்ததைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் சொல்லியிருந்தார். இந்த தகவல் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு மிக சிறந்த ஆளுமை, யாராலும் அசைக்க முடியாத யானை பலம் கொண்ட ஒரு பெண்மணி. அவருடைய கடைசி நாட்கள் சதிவலையாலும் மிகவும் கொடூரமாகவும் அவர் இறந்துள்ளார் என்று அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்களால் அதிமுக தொண்டர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே அதிர்ச்சியடைந்துள்ளதுன்னே சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.